தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 முதல் 37 முடிய உள்ள வசனங்களை இன்று நாம் தியானிப்போம். இயேசு தன்னுடைய சாவை 2 முறை அறிவிக்கின்றார். அப்பொழுது இந்த சீடர்கள் யார் பெரியவர் என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஒரு பெரியவர் வீட்டிலே சாக கிடக்கிற பொழுது அவருடைய சொத்துக்காக பிள்ளைகள் சண்டை போடுவதை போல இருக்கிறது இந்த நிகழ்வு. இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த சீடர்கள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த யார் பெரியவர் என்கிற நிலைமை தொடக்க நூலிலிருந்து நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். முதலிலே ஆதாம் ஏவாள், கடவுள் சொன்னார் இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று. ஆனால் சாத்தான் பாம்பு வடிவத்திலே வந்து சொன்னான், நீங்கள் இந்த பழத்தை உண்கிற பொழுது நீங்கள் கடவுளைப் போல மாறுவீர்கள் என்று சொன்னான். அதை நம்பி இவர்களும் அந்த பழத்தை உண்கிறார்கள். நான் கடவுளைப் போல மாறுவேன், பெரியவனாக மாறுவேன் என்ற அந்த சிந்தனை தான் முதலிலே பாவத்திற்கு அவர்களை இட்டு சென்றது. அதன் வழியாக சாவு இந்த உலகத்திலே நுழைந்தது. இரண்டாவதாக, பாபேல் கோபுரத்தை அனைவரும் சேர்ந்து கட்ட முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய திறமையை பயன்படுத்தி விண்ணை தொடுகிற அளவுக்கு பெரிய ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டுவோம், நாங்கள் கடவுளுக்கு இணையாவோம், எங்களுடைய பெருமையை எல்லா இடத்திலும் நாங்கள் பறைசாற்றுவோம், எங்களுடைய திறமை என்றெல்லாம் நான் பெரியவன் என்ற அந்த சிந்தனையிலே அந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். கடவுள் அந்த பாபேல் கோபுரத்தை அவர்களுக்குள்ளே மொழியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அதை இடித்து போடுகிறார். அடுத்ததாக, யோசேப்பு ஒரு கனவு காண்கிறார். யோசேப்பினுடைய அரிக்கட்டு மட்டும் எழுந்து நிற்க தன்னுடைய சகோதரனுடைய அரிக்கட்டுகள் அவரை வணங்கியவாறு இருந்தன என்ற கனவை அவர் தன்னுடைய சகோதரரிடத்திலே பகிர்ந்து கொண்ட பொழுது சகோதரர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ சிறிய பையன், ஆனால் நீ எங்களை விட பெரியவனாகி விடுவாயோ என்று அவர்கள் எண்ணி அந்த யோசேப்பை அவர்கள் குற்றுயிராக அடித்து போட்டார்கள், பாழும் கிணற்றிலே தள்ளினார்கள். அதோடு விட்டுவிடவில்லை, அவரை அடிமையாக விற்றுவிட்டு செல்லுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நான் பெரியவன் என்ற அந்த நிலைமைதான் இதற்கு காரணம். அடுத்ததாக, சவுல் தாவீது அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஒரு முறை தாவீதை இவ்வாறு புகழ்கிறார்கள். சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10000 பேரை கொன்றான் என்ற அந்த வசனத்தை கேட்டு சவுலால் அதை தாங்க முடியவில்லை. என்னை விட இவன் பெரியவனாகி விடுவானோ என்ற எண்ணத்திலே தாவீதையே கொல்ல சவுல் திட்டமிடுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோது அரசனுக்கு மிகுந்த கலக்கம் ஏற்பட்டது. ஏன்? யூதருக்கெல்லாம் அரசராக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அவன், எனக்கு மிஞ்சி ஒரு அரசனா? நான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும், எனக்கு கீழ்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு 2 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் அவன் கொன்று குவித்தான். காரணம் என்ன? நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம். இன்று உலக நாடுகளிலிருந்து வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டை வரைக்கும் காரணம் என்ன என்றால், இந்த யார் பெரியவர், நான் பெரியவன் என்கிற அந்த சிந்தனை தான் இந்த எல்லா சண்டைகளுக்கும் காரணமாக அமைகின்றது. யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 முதல் 18 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும்.
விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று யாக்கோபு மிக அழகாக கூறுகின்றார். அதாவது மண்ணக ஞானம் என்பது என்ன, விண்ணக ஞானம் என்பது என்ன என்பதை பிரித்து காட்டுகிறார் புனித யாக்கோபு. மண்ணக ஞானம் என்பது பொறாமை, கட்சி மனப்பான்மை, மனக்கசப்பு ஆகியவை சார்ந்தது. ஆனால் விண்ணக ஞானமோ அமைதி, பொறுமை, இணங்கி போகிற தன்மையை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் விண்ணக ஞானம் கொண்டவர்களாக பொறுமையோடும் அமைதியோடும் விட்டு கொடுக்கிற தன்மையோடும் இணங்கி போகிற தன்மையோடும் இருக்கிற பொழுது நீங்கள்தான் பெரியவராக இருப்பீர்கள் என்ற செய்தியை புனித யாக்கோபு நமக்கு வழங்குகின்றார். இயேசுவினுடைய எண்ணமெல்லாம் சிலுவை சாவை குறித்து, பழி வாழ்வை குறித்து இருக்கின்றது. ஆனால் இந்த சீடர்களுடைய எண்ணமெல்லாம் யார் பெரியவர், பதவி போட்டி என்ற ஒரு நிலைமையிலே அவருடைய எண்ணம் எல்லாம் இருக்கின்றது. இயேசுவின் மனநிலை என்ன என்பதை புனித பவுலடியார் பிலிப்பியர் கடிதம் திருமுகம் 2:6-9 முடிய உள்ள வசனங்களிலே மிக தெளிவாக கூறுகின்றார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இதுதான் இயேசுவினுடைய மனநிலையாக இருக்கிறது. இயேசு சிலுவை சாவு மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி விண்ணவர் மன்னவர் எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு கடவுள் இயேசுவை உயர்த்தினார். பிரியமானவர்களே, இயேசு நம்மிடத்தில் விரும்புவது அதுதான். நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டுமா? நீங்கள் தொண்டராக இருங்கள், பணி செய்பவராக இருங்கள், கடைசியானவராக இருங்கள். அப்பொழுது நீங்கள் பெரியவராக இருப்பீர்கள், கடவுளுடைய பார்வையில் நீங்கள் பெரியவராக இருப்பீர்கள் என்று அவர் நமக்கு அழகான செய்தியை கூறுகின்றார். ஒரு முறை விரல்கள் எல்லாம் சண்டையிட்டு கொண்டன. இந்த 5 விரல்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் இந்த விரல்களுக்கிடையே வந்தது. உடனே கட்டை விரல் சொன்னது, என்னுடைய உதவி இல்லாமல் உங்கள் 4 பேராலும் இயங்க முடியாது, ஆகவே நான் தான் பெரியவன் என்று சொன்னது. ஆள்காட்டி விரல் சொன்னது, யாரையாவது சுட்டி காட்ட வேண்டுமென்றால் முன்பாக வருகிறது நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன் என்று சொன்னது. நடுவிரல் சொன்னது, எல்லா விரல்களையும் விட நான் தான் உயரமாக இருக்கிறேன், ஆகவே நான் தான் பெரியவன் என்று சொன்னது. மோதிர விரல் சொன்னது, நான் தான் அழகான இந்த மோதிரத்தை அணிபவனாக இருக்கின்றேன், ஆகவே நான் தான் மதிப்பு மிக்கவன், பெரியவன் என்று சொன்னது. இதையெல்லாம் பார்த்த சுண்டு விரல் மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்ததாம். அப்பொழுது கடவுள் அந்த சுண்டு விரலை பார்த்து சொன்னது, எல்லோரும் வழிபடுகிற பொழுது, கரங்களை கூப்பி வழிபடுகிற பொழுது முதலில் வருவது யார் என்று கேட்டது. சுண்டுவிரல் சொன்னது, நான் தான் வருகிறேன் என்று சொன்னது. வழிபடுபவர்களை முதலில் நான் பார்க்கிற பொழுது நான் சுண்டுவிரலாகிய உன்னையே பார்க்கிறேன், ஆகவே நீதான் பெரியவன் என்று சொன்னது. சிறியவனாக இருக்கும் இந்த சுண்டுவிரல் கடவுளுடைய பார்வையிலே பெரியதாக தெரிந்தது என்று ஒரு கதையாக சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு பணிந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய பார்வையிலே பெரியவர்களாக இருக்கிறோம். தாழ்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இயேசுவையே உதரத்தில் தாங்கினார்கள், ஆனாலும் தாழ்ச்சியோடு இருந்தார்கள். அந்த மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலிலே லூக்கா நற்செய்தி 1 இவ்வாறு பாடுகின்றார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் என்று. உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிற கடவுள், இதோ தாழ்நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்தி மகிழ்கிற ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் என்று நமக்கு தருகிற அழகான செய்தி,
பணிவுடன் நீங்கள் வாழ்ந்தால் பெரியவர்கள், செருக்குடன் நீங்கள் வாழ்ந்தால் சிறியவர்கள். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, நீர் எவ்வாறு சிலுவை சாவு மட்டும் உண்மையை தாழ்த்தி கொண்டீரோ, அன்னை மரியாள் எவ்வாறு தன்னையே தாழ்த்தி கொண்டார்களோ, அதுபோல நாங்களும் எங்களையே தாழ்த்தி கொண்டு வாழ, இதோ தாழ்ச்சியோடு நாங்கள் வாழ உமது அருளை எங்கள் மீது பொழிவீராக. ஏனென்றால் நீர் தாழ்ந்தோரை உயர்த்துகிற கடவுள், உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை ஆசிர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமேன்.